हाय फ्रेंड्स நம்ம சேனல்ல அனைவரும் பயன்பெறக்கூடிய தகவல்கள் மற்றும் பொதுவான தகவல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா தமிழக அரசு நாளை முதல் ஊரடங்கில் புதிய மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க சோ அத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துக்கொள்ள வீடியோக்கு கீழே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும் இந்தியா முழுவதும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்து வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டு உள்ளது இதனால் நாடு முழுவதும் உள்நாட்டு விமான சேவை மற்றும் சர்வதேச சேவைகள் ரத்து செய்யப்பட்டன இந்த நிலையில் நேற்று முதல் உள்நாட்டு விமான சேவை தொடங்கியது உள்நாட்டு விமான பயணம் பற்றி தமிழக அரசு வழிகாட்டு நெறிமுறைகளையும் வெளியிட்டது சென்னை மாநகர போலீஸ் எல்லை தவிர தமிழகம் முழுவதும் ஆட்டோக்கள் சைக்கிள் ரிசாக்கள் 23ஆம் தேதி முதல் இயக்கப்படுகின்றன அவற்றில் ஒரு பயணியை மட்டுமே ஏற்றி செல்ல வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன நேற்று முதல் உள்நாட்டு விமான சேவை துவங்கப்பட்டுள்ளது சென்னையில் விமான நிலையத்திற்கு செல்வோர் ஆட்டோ டாக்ஸி இயக்கப்படாததால் பெரிதும் சிரமத்திற்கு உள்ளாயினர் இந்நிலையில் சென்னையிலிருந்து முதல் விமானம் நேற்று புறப்பட்டு சென்றது விமான பயணிகளுக்கு உடல் வெப்ப பரிசோதனைகள் முகக்கவசங்கள் அணிதல் மற்றும் சமூக இடைவெளியுடன் கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்றப்பட்டன இதே போன்று நாடு முழுவதும் 200 ரயில்களை இயக்க ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது இதனைத் தொடர்ந்து விமான மற்றும் ரயில் நிலையங்களில் இருந்து பயணிகளை ஏற்றி செல்வதற்கு டாக்ஸி மற்றும் ஆட்டோக்களுக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது இதனால் விமான மற்றும் ரயில் பயணிகள் தங்களது இருப்பிடங்களுக்கு செல்வது முன்பு போல் எளிமையாகி உள்ளது இதைத் தொடர்ந்து அனுமதிக்கப்படாத பகுதிகளில் இருந்தும் விமான நிலையம் மற்றும் ரயில் நிலையங்களுக்கு பயணியரை ஏற்றி செல்ல ஆட்டோக்கள் டாக்ஸிகள் சைக்கிள் ரிசாக்கள் செல்ல தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது இதற்கான அரசாணையும் வெளியிட்டுள்ளது இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா சமீபத்தில் விமான சேவைகள் மற்றும் ரயில் சேவைகள்லாம் தமிழகத்தில் துவங்கியது அப்படி இருந்த ஆட்டோக்களுக்கு வந்து பல்வேறு கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டது அதாவது ஒரு ஆட்டோவில் ஒரு பயணி மட்டுமே செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தது இதனால் கட்டுப்பாட்டு உள்ள பகுதிகள்லாம் ஆட்டோக்கள் மற்றும் ரிக்ஷாக்கள்லாம் டாக்ஸிகள்லாம் இயங்க அனுமதி இல்லைன்ற மாதிரி பல்வேறு கட்டுப்பாடுகள்லாம் இருந்தது அது இதனால ரயில்வே நிலையம் மற்றும் விமான நிலையங்களுக்கு செல்வோர் வந்து பெரிதும் சிரமத்துக்குள்ளாயினர் இதை சரி செய்யும் பொருட்டு ரயில்வே நிலையங்களில் மற்றும் விமான நிலையங்களிலும் ஆட்டோ டாக்ஸி மற்றும் ரிக்ஷாக்கள் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் எல்லா பகுதிகளுமே ஆட்டோக்கள் டாக்ஸிகள் ரிக்ஷாக்கள்லாம் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு இதனால பயணிகள் மற்றும் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் ஏதும் இருந்தால் அந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இது போன்ற புதிய அப்டேட் கிடைப்பதை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்